Hi friends, welcome to MEP tutorial. In this session, we will talk about an autocad work. And the image you click panni appadi close panna delete panna delete aayirum nama work mudichona. For example ku neenga oru work panna poringa adu vandu reference la idha paathittu work pannano abindradhukaga neenga oru image snipping eduthu idha place pannittu work pannuvinga adu enna aagumna ungalku select aagadhu sometimes adu select aanalum ungala delete panna mudiyadhu unga work mudicha peruga andha image delete pannittu indha file anuppanu nenpinga andha time la idha select aagadhu delete aagadhu. So oru file vandu select aagala appadina oru object select aagala appadina enna arthama irukumna namakku therinju டெலிட் பண்ண முடியல செலக்ட் ஆகல டெலிட் பண்ண முடியல செலக்ட் ஆகும் அப்படின்னா என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா அது லேயர் லாக்கில் மேபி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ரெண்டு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கேன், ஒரு ரெக்டாங்கிள் சர்க்கிள். இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் லேயர் டிஃபால்ட் லேயர் இருக்குது, இதை டெலிட் பண்ணால் டெலிட் ஆயிரும். அதே மாதிரி இந்த சர்க்கிளை வந்து நான் டெலிட் பண்ண டெலிட் ஆகாது, ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் லாக்கில் இருக்குது, டெலிட் ஆகாது. ஸோ இந்த விஷயம் நமக்கு எல்லோரும் காமனாக தெரிஞ்சது தான். பட் ஆனால் ஒரு இமேஜை நான் உள்ளே கொண்டு வந்திருப்போம், ரெஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அது டெலிட் ஆகலை, என்னோடய ஒர்க் முடிஞ்சிருச்சு, அதை நான் யாருக்கா சென்ட் பண்ண போகிறேன், கிளைண்ட்டுக்கோ யாருக்கோ சென்ட் பண்ண போகிறேன், இந்த இமேஜ்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது நமக்கு அந்த டைமில் யோசிக்க முடியாது எப்படி இது டெலிட் ஆக மாட்டேங்குது எதனாலன்ற மாதிரி ஒரு குழப்பம் வரலாம். ஸோ அதே மாதிரி கேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃப்ரேம், சாரி ஓஎல்இ ஃப்ரேம், சாரி பை மிஸ்டேக்காக போட்டேன், ஓஎல்இ ஃப்ரேம் கமாண்ட் நேம் வந்து ஓஎல்இ ஃப்ரேம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கமாண்டில் வந்துட்டு ஓஎல்இ ஃப்ரேம்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள், ஓஎல்இ ஃப்ரேம் டைப் பண்ணிங்கன்னா வேல்யூ கேட்கும், டிஃபால்ட்டாக ஜீரோ இருக்கும், நீங்கள் ஒன்றுன்னு கொடுத்துட்டு ஒரு என்டர் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஒன்றுன்னு என்டர் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா உங்களால் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண முடியும், செலக்ட் பண்ணிட்டு அந்த நாலு டாட் செலக்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு இந்த நாலு டாட் உங்களுக்கு செலக்ட் ஆகாது, இப்போ நீங்கள் டெலிட் பண்ணால் டெலிட் ஆகிரும் ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயம் வந்துட்டு நீங்கள் வந்து ஓஎல்இ ஓஎல்இ மூலமாக ஓஎல்இ சென்ஸ் ஸ்னிப்பிங் மூலமாகவோ காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணுறீங்க இதில் அப்படின்னும் போது அந்த இமேஜ் வந்து யாரும் டெலிட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஆக்சிடென்ட் டெலிட் ஆகிடக்கூடாது, நம்மளாலும் சரி மற்றவங்களாலையும் அதை ஆக்சிடென்ட் டெலிட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதே கமெண்ட் ஓஎல்இ ஃப்ரேம் கமெண்டை கொடுத்துட்டு ஜீரோன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து டெலிட்டே ஆகாது. ஸோ நீங்கள் லேயர் லாக்லாம் போடணும் அவசியம் கிடையாது, எந்த இமேஜ் நீங்கள் எடுத்து உள்ளே வச்சாலும் அந்த இமேஜ் டெலிட் ஆகாது ஓகேங்களா. ஸோ இதுதான் இமேஜ் டெலிட் ஆகாமல் இருக்க காரணமாகவும் இருக்கும், அப்படி டெலிட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டெலிட் பண்ணக்கூடாது இன்டென்ஷனாக நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி ஜீரோ வேல்யூ கொடுத்துக்கோங்க ஓகே. இந்த கமெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இல்லை நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு நம்ம வேறு கமெண்டோட இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸோட பார்க்கலாம். உங்கள் நீங்கள் ரியலில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்னென்ன முடியுமோ அதை நான் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம ரிவிட் கிளாஸ் ஆட்டோ ட்யூட்டோரியல் கிளாஸ் ஆட்டோ ட்யூட்டோரியல் கிளாஸ்லாம் போட்டுட்ருக்கோம், நேம்ஸ் இருக்குது, ரிவிட் ஃபேமிலி கிளாஸ்லாம் நம்ம கிளாஸ் போட்டிருக்கோம், அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.